வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். உலக நாயகியான காமாட்சியையே தன் பக்தைக்காக அனுப்பிய மகா பெரியவாளின் மகிமை. மிளகு ரசம், சாதம், வெந்நீர் எல்லாம் வந்து சேர்ந்ததா அப்படின்னு கேட்கிறாரு மகா பெரியவா. இந்த சுவாரஸ்யமான சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடும்பத்தினரால் அலமேலு அம்மாள் சேலத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்தார். மடத்து குடியிருப்பு ஒன்றில் தங்கி சமையல் வேலைக்கு சென்றார். தினமும் மகா பெரியவாளை தரிசனம் செய்வதை கடமையாகவே கொண்டார். 50 வயதில் காஞ்சிபுரம் வந்த அவருக்கு அப்போது 70 இருக்கும். அதன் பின் வேலைக்கு செல்ல முடியவில்லை, வயது மூப்பு காரணம். பக்கத்து தெருவில் இருந்த வசந்தாவின் ஆதரவுடன் பொழுதை கழித்தார். ஒருமுறை வசந்தாவின் தாயார் இறந்து விட்டதால் அவர் திருச்சி செல்ல நேர்ந்தது. இந்த நேரத்தில் அலமேலு பாட்டிக்கு காய்ச்சல் வந்து விட்டது. பசியால் வாடிய அவர் கவனிப்பார் என்று படுக்கையில் கிடந்தார். வாய் மட்டும் பெரியவா பெரியவா என்று அவரின் திருநாமத்தை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். திடீரென பாட்டி பாட்டி என்று சத்தம் கேட்டது. தட்டுத்தடுமாறி எழுந்து பாட்டி கதவை திறந்தார். அங்கு வசந்தாவின் மகள் காமாட்சி நின்றாள். கையில் சாப்பாட்டு கூட இருந்தது. என்ன பாட்டி, உடம்பு தேவலையா என்றாள் சிறுமி. தலை அசைத்தாள் பாட்டி. சிரித்தபடியே காமாட்சி, பாட்டி இந்த கூடையில் ரசம் சாதம் இருக்கு, சாப்பிட்டு நிம்மதியா இருங்கோ, நான் பாட்டு கிளாஸுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லி ஓடினாள். கூடையில் சாதத்துடன் மிளகு ரசம், சுட்ட அப்பளம், உப்பு, நார்த்தங்காய், வெந்நீர், காய்ச்சல் மாத்திரை என்று அனைத்தும் இருந்தன. வசந்தாவின் பாசத்தை எண்ணி நெகிழ்ந்து விட்டார் பாட்டி. நன்றாக சாப்பிட்டு விட்டு மாத்திரையும் எடுத்துக்கொண்டதால் காய்ச்சல் விட்டது. வசந்தாவை பார்க்க பாட்டி புறப்பட்டார். வீடு பூட்டி இருந்தது. திருச்சியில் இருந்து இன்னும் வசந்தா வரவில்லையே என்றார் பக்கத்து வீட்டு பெண். பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. காமாட்சி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலே அது எப்படி என்ற கேள்வி மனதில் எழுந்தது. அந்த சிந்தனையுடன் பாட்டி மகா பெரியவாளை தரிசிக்க சென்றார். அவரது காலில் விழுந்தார். எப்படி இருக்கேல், காய்ச்சல் தேவலையா என்று கேட்டார் மகா பெரியவா. தான் காய்ச்சலில் அவதிப்பட்டது எப்படி மகா பெரியவாளுக்கு தெரிந்தது என்று புரியாமல் திகைத்தார் அலமேலு பாட்டி. மிளகு ரசம், சாதம், வெந்நீர் எல்லாம் வந்ததா என்று கேட்டு பாட்டியை மேலும் வியப்பில் ஆழ்த்தினார் மகா பெரியவா. பாட்டி வாயடைத்து நின்றார். சிரித்தபடியே மகா பெரியவா, திருச்சிக்கு போன காமாட்சி இன்னும் வரல, இந்த காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்யற காமாட்சி தான் உன்னை தேடி வந்தா என்று கோயில் இருக்கும் திசையை காட்டினார். அலமேலு பாட்டி அப்படியே சிலையாகி போனார். உலக நாயகியான காமாட்சியையே தன் பக்தைக்காக அனுப்பிய மகா பெரியவாளின் மகிமையை எடுத்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.